அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் நம்மளை ஆளக்கூடிய இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய வற்றா பெரும் கிருபையும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபியன்கள் மீதும், தபோ தாபியன்கள் மீதும், இமாம்கள் மீதும், நல்லவர்கள் மீதும் இறை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனையை முன்வைத்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து இறைவனுடைய போதனைகளை ஏற்று அதை செவிமடுத்தது மாத்திரமல்ல நம்மளுடைய வாழ்க்கைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நம்மளுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் செம்மையாக்கி, அந்த செம்மையாக்கிய அந்த செயலை மேலும் மெருகூட்டி பசுமையான தேடுதலுக்காக நம்மளுடைய எண்ணங்களை இலக்காக்கி, நம்மளுடைய எண்ணங்கள் இலக்கையெல்லாம் எப்படியாவது எட்ட வேண்டும் என்ற ஒரு உள தூய்மையோடு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்படி செய்து கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படி அவனுடைய உயிர் அவசியமோ, அவன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு காற்று அவசியமோ, அவன் தங்களுடைய வாழ்க்கையை சரியாக இயக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தண்ணீர் அவசியமோ, அவனுடைய வாழ்க்கையை சரிவர வாழ வேண்டும் என்பதற்காக எப்படி இணைகள் துணைகள் எல்லாம் அவசியமோ, அதுபோன்று ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் மிக முக்கிய அவசியம். இப்படி இந்த பொருளாதாரத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மனிதன் பொருளாதாரம் சரிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சரிந்து விடுகிறதா, அந்த பொருளாதாரம் கீழே இறங்கிவிட்டது என்று சொன்னால் கொள்கையில் தடுமாற்றம் ஏற்படுகிறதா, அப்படி கொள்கை தடுமாற்றம் ஏற்பட்டால் இறைவனுடைய அச்ச உணர்வின் காரணத்தினால் அவனுடைய ஈமானிய பலத்தை அதிகப்படுத்துவதற்காக அந்த பொருளாதாரம் குறித்து அவனுக்கு சொல்லப்பட்ட ஞானங்கள் என்ன, அறிவுரைகள் என்ன என்பதை ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான். அப்படி அவன் சிந்தித்து பார்க்கவில்லை என்று சொன்னாலும் இஸ்லாம் சக மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையோடு அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தி இருக்கிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், நம்மளோடு இருக்கக்கூடிய சகோதரன், நம்மளோடு பழகக்கூடிய நண்பர்களிலும் ஏதேனும் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான சிந்தனையை ஆலோசனையை அவர்களுக்கு நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவன் 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தி என்று சொன்னால், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லுகிறான். அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க தாம் மட்டும் வயிறு புடக்க உண்பவன் உண்மையான முஸ்லீம் அல்ல என்பதை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பரவலாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, ஏதேனும் ஒரு தொழிலாவது செய்யக்கூடியவர்கள்.
அப்படி தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படி தொழிலில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிட்டு அது எவ்வாறு லாபம் வரும், எவ்வாறு லாபத்தை பெற்று தரும், எந்த அளவு நாம் கவனக்குறைவாக இருந்தால் நஷ்டத்தினுடைய அந்த செயலை எட்ட முடியும் என்று சிந்தித்து பார்த்து இந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதனையாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. ஒருவர் வியாபாரத்திற்காக கடன் பெற்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு செல்வந்தனாக இருக்கிறோம், நம்மள்கிட்ட ஒரு சகோதரன் வந்து நான் ஒரு தொழில் செய்ய இருக்கிறேன், எனக்கு கடன் தாருங்கள் என்று கேட்கிறார் என்று வைப்போம். ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள், சில பேர் கேட்பார்கள், சில பேர் கேட்க மாட்டார். அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி அவங்களுக்கு ஒருவர் செல்வந்தர் கடன் கொடுக்கிறார். கடன் கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனை வரும்பொழுது சில செய்தானிய ஊசலாட்டங்கள் ஏற்படுவது இயல்பான, அதுவும் குறிப்பாக பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் மிகப்பெரிய செய்தான் வந்து நம்மளுடைய தலையில வந்து உட்கார்ந்து ஆட்டி படைப்பான். என்ன ஆட்டி படைப்பான்? அவனுடைய பேக்ரவுண்டை பாரு. அவன் கேட்கறது 2 லட்சம் ரூபாய் கேட்கிறான், ஆனா நீ அவனை அடிச்சு போட்டாலும் 10,000 ரூபாய் வராது. அவனுக்கு போய் நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமா? கொடுத்தா உன்னையால எப்படி வசூல் செய்ய முடியும்? வசூல் செய்ய முடியாது என்ற ஒரு சிந்தனை நமக்குள் ஏற்படும். ஆனால் இந்த சிந்தனையை முற்றிலுமாக துடைத்து எறிந்து அவனுக்காக உதவியை செய்வதற்கு நீ ஓடோடி வர வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொட்டுது. எப்படி என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒருவர் கடன் கொடுக்கிறார். கடன் கொடுத்தவர் செல்வந்தர் என்றால் கடன் வாங்கப்பட்டவர் கடனாளி. அந்த கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், ஒருவர் கடன் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு உரிய அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அவகாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னிறைவை அடைந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய அவகாசம் வரும் வரைக்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தை தாண்டி அவரால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை மார்க்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறது. உண்மையில் இந்த செட்டப்பில் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒரு நேரத்தில் எப்படியாவது ஒரு நேரத்தில் 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ கடன் கொடுத்துருக்கலாம். சில நேரங்களில் வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லலாம். சில நேரங்களில் உண்மையாகவே கடன் கொடுக்க முடியாமல் போகலாம். அப்படி கடன் கொடுத்தவருக்கான போனஸ் என்னவென்று சொன்னால், செல்வந்தர் கொடுத்துட்டார் ஒரு 10,000 ரூபாயோ 20,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடன் வாங்கினவர் திருப்பி செலுத்த முடியலன்னா அல்லாஹ் அவருக்கான நன்மையாக, யார் கடன் கொடுத்தாரோ, யார் பொருளாதாரத்தை கொடுத்தாரோ அவருக்கு ஒரு மடங்கு நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு மடங்கு நன்மையை பதிவு செய்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான், நன்மையை கூட்டிக் கொண்டே செல்லுகிறான். ஒரு 6 மாதம் தவணை காலம் கேட்டு அவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவரால் 6 மாதம் கொடுக்க முடியாமல் செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால் அவகாசத்தை தாண்டி சென்றதென்று சொன்னால் அல்லாஹ் செல்வந்தருக்கு எப்படி அந்த செயலை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், 2 மடங்கு அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலே நாம் கொடுக்கக்கூடிய சிந்தனையில 1 லட்சம் ரூபாய் ஒரு சகோதரன் கேட்டு, இல்லைப்பா என்னிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது, நீ தொழில் செய்ய தகுதியான ஆளு தான், அல்ல உன்னுடைய அருள் வளத்தை பெருக்கி தரணும், நீ 1 லட்சம் கேட்ட நான் 2 லட்சமாக தரேன்னு சொல்லி யாராவது கொடுத்துருக்குறோமா? வாழ்க்கையில் கொடுத்தது கிடையாது. என்ன பார்க்கிறோம், நன்மையான காரியம் நமக்கு பிற்காலத்தில் மறுமை தேடலுக்கான உண்மையாக செல்வ செழிப்போடு அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஏவுகிறான். நன்மைக்கான ஒரு விளை நிலமாக இதை நாம் பயன்படுத்துகிறோமா? அப்படிதான் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன தெரியுமா சொல்லுவோம், இயல்பா நீ 1 லட்சம் ரூபாய் கேட்ட, என்னிட்ட 1 லட்சம் ரூபாய் இல்லை, இருக்கும் பொய் சொல்லக்கூடிய ஒரு காலம், 50,000 வேண்டுமானால் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். 50,000 கொடுத்துட்டு என்ன டிமாண்ட் வைப்பான் தெரியுமா? கடன் பெறக்கூடியவன், கடனாளியாக ஆகக்கூடியவன் கேட்பான், ஒரு 6 மாதம் தவணை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால்
கடன் கொடுத்த செல்வந்தர் சொல்வார், இல்லை இல்லை அவ்வளோலாம் என்னையால் தாக்கு பிடிக்க முடியாது. ரெண்டாவது போய் சொல்வார், என்ன தாக்கு பிடிக்க முடியாது, இவரால் தாக்கு பிடிக்க முடியும், சக்தி இருக்கு, தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் என்ன செய்வார், என்னையால் முடியாது, நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, பழங்கள் வாங்கி கடன் பெற்றிருக்கிறார். பழம் இருக்கா இல்லையா, அந்த பழங்கள் வாங்கி கடன் பெற்றவரை ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, கடனை கேட்குறார். அப்போது அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உண்மையிலே உன்னையால் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னால் கொடுக்க முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதில் பாதியாவது கொடுத்துருங்கன்னு ரசூலுல்லா என்ன செய்றாங்க, அவங்களுக்கு சொல்கிறாங்க, நான் பாதியாவது கொடுக்கணும்னு நினச்சா கூட என்னையால் முடியலையே அப்படின்றாரு. அப்போ கடன் கொடுத்துருப்பார்ல அவருக்கு சொல்கிறாங்க, அவர்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கிட்டு அவருடைய கடனை நில் பண்ணிடு, முடிச்சிருன்றாங்க ரசூலுல்லா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த சிந்தனை யாருக்கு இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வரையறை கற்றுத்தருகிறது, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். மறுமைக்கான விளைநிலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான நன்மை தலங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் விதைத்திருக்கிறான். விதைத்திருக்கக்கூடிய நமக்கு அந்த சிந்தனை இல்லை. ஆனால் ஒரு சமூகம் இருக்கிறது, பல சமூகத்தை பார்க்கிறோம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் எப்படி கை தூக்கி விடுகிறார்கள், அவர்களை செல்வ செல்வந்தர்களாக மாற்றுகிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நானே கண்ட ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு இனத்தைச் சேர்ந்த ஒரு வியாபாரி மதுரையில் தொழில் செய்கிறார். தொழில் செய்யும் பொழுது மதுரைக்காரங்கள்னாலே பெரும்பாலும் நாம் இல்லைனாலும் செய்கிறோம், ஏமாத்துக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. மதுரையில் தொழில் செய்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாயை முடக்குகிறார். 10 லட்சம் ரூபாயையும் மதுரைக்காரங்க கொடுக்கல. உடனடியாக இடம்பெயர்ந்து திருநெல்வேலிக்கு வருகிறார். திருநெல்வேலிக்கு வந்து அதே 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்கிறார். 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்த அந்த நபர் இறைவனுடைய அருளால் அவர் எந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தாரோ அதே இடம் அவருக்கு இன்றைக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன், எப்படி இவரால் முடிந்தது? ஒருவர் பொருளாதாரத்தின் மூலமாக அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவன், அவன் 10 லட்சம் ரூபாயை இழந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் ஒரு 10 லட்சம் ரூபாயை நான் உனக்காக முதலீடு செய்கிறேன், நீ சென்று அதற்கான தேடுதலை ஏற்படுத்தி களத்தை அமைத்துக்கொள் என்று சொன்ன காரணத்தினால் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து விதைத்த அந்த விதை இன்றைக்கு பல கோடி ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை என்னுடைய கண்ணுக்கு எதிராக நான் பார்த்திருக்கிறேன். பொய்லாம் கிடையாது, சாட்சிக்கு வேணால் என் கூட வாங்க, யார் வேணாலும் என் கூட பைக்கில் வாங்க, பைக்கில் வரணுமா வாங்க, இல்லை நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அந்த வியாபாரியை கை காட்டுகிறேன், அவனிடம் பேசுங்கள், உண்மையா பொய்யா என்று அவனிடமே நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவன் இருந்த இடத்தை வாங்கி கொண்டு அதற்கு மேற்படியாக பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு எதிராக புதிதாக பில்டிங்கை கட்டி அதில் அவனை ஆட்ட முடியாத அளவிற்கு அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கிறார். மறுமை சிந்தனை இல்லை, நன்மையினுடைய பயன் தெரியாது. எப்படி இந்த உலகத்தில் விதைத்தால் இந்த உலகத்தில் எப்படி அறுவடை செய்யலாம் என்பதை மாத்திரமே தெரிந்து வைத்திருக்க கூடியவனுக்கு ஒருவன் உதவி செய்து அதன் மூலமாக அவன் செல்வந்தனாக மாறிப்போக முடிகிறது என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் செய்ய முடியாதா? ஒரு சகோதரர் கண்ணுக்கு எதிராக ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் ஓடோடி சென்று அவனுடைய கரத்தை பிடித்து, நீ வா என்னோடு, நான் களம் அமைத்து தருகிறேன், இந்த களத்தில் லாபம் என்றாலும் நஷ்டம் என்றாலும் எனக்கு இது மறுமைக்கான லாபமாக இருக்கும் சொல்லியிருக்கிறோமா? மறுமையில் நன்மை, சொர்க்கம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், எவ்வளோ விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நன்மையில் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளுக்கு நாம் எவ்வாறு உயிரூட்டம் கொடுத்திருக்கிறோம்? முடியுது, மறுமை சிந்தனை இல்லாதவனுக்கு முடியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய நமக்கு ஏன் அந்த சிந்தனை இல்லை என்பதுதான் நமக்கு நாமே கேள்வி எழுப்பி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
எப்படி சொல்றாங்க தெரியுமா? அபு கதாதா என்ற அந்த அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி, ஒருவரிடம் கடன் பெற்றிருக்கக்கூடிய கடனாளியை வாங்குவதற்காக வந்திருக்கிறார். கடனை வாங்கினா அவரால் திருப்பி செலுத்த முடியல, பணமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன். அவர் அவர் யார்? உண்மையிலே அவர்கிட்ட இல்லை. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கடனை கொடுக்க முடியலன்னா எதுக்கு வாங்கணும்னு கேள்வி கேட்போம், கேட்போமா இல்லையா? உன் தகுதிக்கு மீறி எதுக்கு நீ வாங்கணும்னு கேட்போம், கேட்போமா இல்லையா? அப்படி கேட்டுட்டு எல்லாத்தையும் வசமொழியெல்லாம் பாடி முடிச்சுட்டு என்ன செய்வோம்? தேவையில்லாத பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். அப்படி தானே அந்த இடத்துல நடக்கிறது. இவருடைய கடனை நீ தள்ளுபடி செய்தால் அல்லாவிடம் அரிசியினுடைய நிழலை பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் கவனிக்குவன். நாம் இன்னைக்கு இருக்கிறோம், 1000 ரூபாயை கொடுத்துருப்போம் ஒருத்தனுக்கு, அவனால் தர முடியலைனாலும் நாம் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமா? தள்ளுபடி செஞ்சுருக்கிறோமா? உண்மையிலே கொடுக்க முடியாத ஒரு சகோதரன் ஒருத்தனுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டுங்க, நஷ்டம் ஆயிட்டான், திரும்ப அதே மாதிரி ஒரு 2 லட்சத்தை கொடுத்து நீ வாப்பா உன்னையால் முடியும், உன்னையால் தொழில் செய்ய முடியும் என்ற அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி ஆறுதலாக இறைவன் உனக்கு உதவி செய்வான் என்ற அந்த தன்னம்பிக்கையை அவனுக்கு ஊட்டி அவனுக்கு அழைத்து வந்திருக்கிறோமா? ஏன் அப்படி செஞ்சால் அல்லாஹ்வுடைய அரசில் நிழலில் இடம் கிடைக்கும். எந்த நிழலும் இல்லாத ஒரு நாள், கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நாள், யாரும் யாரையும் கவனிக்க முடியாத நாள், யாரும் யாரையும் பார்க்க முடியாத நாள், அந்த நாளில் இது போன்ற ஒரு நிழல் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நம்மளுடைய பணத்தை விதைத்திருக்கிறோமா? இன்றைக்கு பார்க்கிறோம் நம்ம சமுதாய மக்கள் எத்தனையோ சிரமங்கள், கஷ்டங்கள், ரோட்டில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேளை உணவிற்காக அவன் சட்டியை வைத்துக் கொண்டு பிரியாணியை அடித்து அவனால் செய்ய முடியவே முடியாது என்று சொன்னாலும் என்னுடைய குடும்பம் கையேந்தி விடக்கூடாது, யாசகம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ரோட்டோரம் நின்று கண்களை குளங்களாக மாற்றிக்கொண்டு செயல்படுகிறான். வந்தான்னா போலீஸ்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, ரவுடிக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல அவன் பாதியை பிடுங்கிட்டு போறான், என்னிட்ட இல்ல, என்னிட்ட 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுல வேஸ்டாகவே என்னுடைய உபரியாகவே 200 ரூபாய் என கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறேன். என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்னுடைய குடும்பத்தை இயக்குவதற்கு முடியாமல் போகிறது, ஆதலால் நான் கடன்பட்டவனாக மாறிவிடுகிறேன் என்று கடனாளியாக தத்தளித்து மூழ்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் அவனை நம்மளால் தேட முடியாதா? அவனை தேடி அவனுக்கான உதவி செய்ய முடியாதா? அப்படி உதவி செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசியுடைய நிழலை தருவான் என்ற நம்பிக்கை நம்மளிடம் இல்லையா? அந்த நம்பிக்கையை நீங்க ஊட்டி பாருங்களேன். ஒன்றுமில்லாதவன், கையில் பணமே இல்லாதவன், எப்படியாவது அவனை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கடன்பட்டாவது அவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. ஒன்னிட்டுதான் இல்ல, உண்மையிலே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். உன்னை சார்ந்த ஒரு சகோதரன் இருக்க, அவன் செல்வந்தனா இருக்கன, அவன்கிட்ட வாங்கி கொடு, அவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல். ஒரு குடும்ப ஒரு மனிதரை வாழ வைத்தார் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் என்பது இரத்தத்திற்கு மாத்திரம்தான் பொருந்துமா? ஒரு குடும்பத்தில் 5 நபர் இருக்கிறார், நாம் ஒருவருக்கு தொழில் செய்ய அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவரிடம் இருக்கக்கூடிய 5 நபர்களும் பலன் பெறுகிறார்கள். 5 நபரை வாழையை வைத்தவர் எங்கு செல்வார்? அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை பெற மாட்டாரா? ஒரு குடும்பத்திற்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்களே, உன் வீட்டில் குழம்பு வச்சிருக்கிறியா, அதுல தண்ணியை ஊதியாவது கொடுப்பான். ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க? அவன் பசியோட இருக்க கூடாது. நாம ஒருவேளை சோத்துல அவன் பசி இல்ல, பசிக்கோ பசியோடு சிரமப்படக்கூடிய அந்த தருணத்தில் கூட அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால், பொருளாதார பசியோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் கடன் கேட்க மாட்டான் என்று சொன்னால், நம்மளால் இயன்ற அளவிற்கு அவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நாம் செய்த முயற்சிகள் என்ன? முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னிட்ட வந்து கேட்குறேன், நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்னையால் இருக்குன்னா இருக்குன்னு கொடுப்பேன், இல்லைன்னா பக்கத்தில் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை என்கிட்ட இல்லை,
உண்மையை தான் சொல்றேன். திடீர்னு எங்க உமாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க வச்சுக்கீங்களேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என் பொண்டாட்டிட்டு பேசுவேன், உன் கையில காலில் கறக்கிறத எடுத்து கொடுமா, வித்து புட்டு எங்க உமாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு. சரி, அப்படியே என் பொண்டாட்டிட்டையும் இல்லை, என்ன செய்வேன், எங்க உமாட்ட ஏதாவது இருக்குதா, ஏதாவது நகை இருக்குதா, அதை கொடுத்து என்ன செய்வேன், இல்லாத இதுவுமே இல்லை, என்ன செய்வான் அவன், அவன் வாதம் வைக்கிறாங்க, எப்படி தெரியுமா வாதம் வைக்கிறான், அவனுடைய வாதம் தவறானது, அதுல மாற்று கருத்து இல்ல. அல்லாஹ் வந்து வியாபாரத்தை வளர்த்து வட்டியை அளிக்கிறான், ஆனால் இது போன்ற சங்கடங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அவனுக்கு கை கொடுக்காதனுடைய விளைவு, நண்பர்கள் கை கொடுக்காதனுடைய விளைவு, அவன் செல்லக்கூடிய பாதை எதுவாக இருக்கிறது, வட்டியின் பக்கம் செல்கிறான். அவன் ஒரே வார்த்தை கேட்கிறான், நாம அந்த இடத்திலேயே செத்து போறோம். எப்படி செத்து போறோம் தெரியுமா, கேட்டங்க எங்க மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல கேட்டேன், ஹாஸ்பிட்டல சேர்த்திருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும்னு கேட்டேன், ஒருத்தரும் தரல, எத்தனையோ சொந்தம் வந்த இருக்கு, செல்வ செழிப்போட இருக்கிறாங்க, பல வீடு இருக்கு, பல கடை இருக்கு, எல்லாத்துட்டையும் கேட்டேன், என்ன தெரியுமா சொன்னாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன செய்யறது, பணம் இருக்கிற இடத்த தேடி போகும்போது அங்க அவன் என்ன கேட்டான், வட்டின்னு கேட்டான், கிடைக்குமான்னு கேட்டேன், கிடைக்கும்னு சொன்ன, வாங்கிட்டேன், என்ன செய்யறது, என்ன பண்றது, ஏ உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு தெரிஞ்சதுனா அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு யாருக்கேனும் தெரியாமல் போகிறதா, அவனை அழைத்து இங்க வாப்பா, செலவுக்கு என்ன வச்சிருக்கேன், உங்க உமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டே, திடீர்னு வந்துட்டே, நீ என்ன நிலைமையில இருக்கிற, அந்த நிலைமையிலிருந்து உன்னை நீ தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உன்னிடம் இருக்கிறதா, அப்படி இல்லை என்று சொன்னார், இதோ இதோ 50,000 வைத்துக்குள், இதற்காக எனக்காக பிரார்த்தனை செய், என்னுடைய குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய், சொல்லி இருக்கிறோமா, சொல்லி மட்டும் பாருங்களேன், சொல்லி மட்டும் நீங்க அப்படி செஞ்சு மட்டும் பாருங்களேன், சொல்லுவாங்க தெரியுமா, ஏழையின் சிரிப்பில் இறைவனையும் காணலாம், ஒரு நேரத்தில் அவங்க அம்மா மீட்டெடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கணம் உங்களை பார்த்தான் என்று சொன்னார், நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்வான். பிரார்த்தனையினுடைய பலம் எவ்வளவு நாம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா, அப்படி ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல வராதுக்கான காரணம் என்ன என்பதையாவது தேடி இருக்கிறோமா, என்ன தெரியுமா காரணம், தேடி இருப்போம், சில பேர் தேடி இருப்போம், என்ன காரணம் தெரியுமா, உலகத்தினுடைய ஆசைகள் மிகைத்து இருக்கிறது, என் பொருளாதார சேர்க்கணும், என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, இதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொத்து பத்துகளாக வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இல்லை என்று சொன்னால் சொல்லக்கூடிய நான் மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த பொருளாதாரத்தை மறுமைக்கு விளைச்சலுக்காக மாற்றி இருக்கிறோமா, அல்லாஹ் தர்மத்தை பத்தி ஏராளமான செய்தியை பேசுறான், நீ 1 ரூபாய கொடுத்தா அது அல்லாஹ் 100 ரூபாய மாத்துவான், அந்த 100 ரூபாயா இருந்தா அந்த 100 பல 100 மாற்றப்படும், அந்த பல 100 கோடியாக மாற்றப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இந்த உலகம் மாத்திரம்தான் தெரியும், மறுமை என்ற அந்த ஒரு தேடுதல், இந்த செல்வத்தை, இங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, இந்த சகோதரனுக்காக, இந்த வீட்டிற்காக, இந்த மக்களுக்காக நான் செலவு செய்திருக்கிறேன், எந்த காரணமும் கிடையாது, மறுமை தேடுதலுக்காக செஞ்சிருக்கிறோமா, அப்படி செய்யணும், ஏன்னு சொன்னா நாம சேர்த்து வச்ச சொத்து, சேர்த்து வச்ச செல்வம், நாம திரட்டி வச்சிருக்கிற ஒட்டு மொத்தமும் அந்நாளில் பயந்திர முடியாமல் போனால் இவனை விட பெரிய நஷ்டவாளி வேறு யாரும் கிடையாது, இங்க சேர்த்திருக்கு சம்பாதிக்கிறமா, இந்த பிடிப்பா செலவு பண்ணு, அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான், அல்லாஹ் உனக்கு மறுமையில மகத்தான கூலிய உனக்கு தருவான், எனக்கு தருவான் என்ற ஒரு ஆறுதலான செய்தியவாவது அவனுடைய உள்ளத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா, கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. கடன் தர முடியாம தள்ளுபடி பண்ணுங்க, அல்லாஹ் மறுமையில உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்தால் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மாபெரும் அற்புதம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருப்போம், அறிந்தும் அறியாமல் ஒரு செய்த தவறு மேல வந்து நிக்குது, நியாய தீர்ப்பு நாள்ல நிக்குது, 10,000 ரூபாய் வச்சுட்டு அந்த தள்ளுபடி பண்ணிய காரணத்தினால், உலகத்தில் சிரமப்படக்கூடிய வேண்டான்னு சொன்ன காரணத்தினால், அல்லாஹ் உன் பாவத்தெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டேன்பா,
எதுக்கு தெரியுமா? நீ இவனுக்கு தள்ளுபடி பண்ணல, உன்னுடைய பாவத்தை தள்ளி பண்ணி விட்ட, போய் சொர்க்கத்துக்கு போன்னு சொன்ன எவ்வளவு பெரிய அற்புதம். வாங்க முன்வாரங்கள், நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏதேனும் ஒரு வகையில் இந்த விலையில் இந்த உலகத்தில் விளை விதைகளாக மாற்றி மறுமைக்கான அறுவடையாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுதான் பயன் தரக்கூடிய தர்மமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பள அளவிற்கு ஒருவர் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த தர்ம பொருளாக கொடுத்த அந்த பொருளை அவருக்கு பின்புலம் என்ன இருக்கும், பொருளாதாரம் இருக்குமா இல்லையா? அந்த பொருளாதாரத்தை குதிரை குட்டி எவ்வளவு வேகமாக வளருமோ அது போன்று அவருடைய செல்வத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். சர்டிபிகேட் யார் கொடுக்கிறா? எம்எல்ஏ கொடுத்தாரா? எம்பி கொடுத்தாரா? ஆளும் அரசாங்கம் கொடுத்துச்சா? சர்வ லோகங்களை படைத்து ஆளக்கூடிய இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். அந்த வாக்குறுதிக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதல் உரை நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாருமே சகோதரர்களே, நாம் எல்லாம் இறைவனிடம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனையை பலப்படுத்துவதற்கான காலங்கள் சில செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஏகத்துவத்திலேயே மரணிப்போமா என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பல கட்டங்களில் பல நிகழ்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையில் ஏகத்துவத்தில் தான் இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகிறது. அப்படி எழுப்பப்படக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் எங்களுடைய உள்ளங்களை தடமுறல் செய்து விடாதே. ஏன் அப்படின்னு சொன்னால், பல கட்டங்களில் நெருக்கடியான ஒரு சூழல் தான் நமக்கு ஏற்படும். சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல் நிலவரம் கூட, பல மாநிலங்களில் பாசிச பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் கூட ஒரு சைத்தானிய ஊசலாட்டம் ஏற்படும். இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொள்றாங்க, மனிதருடைய உயிரை மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட மனிதனுக்கு இல்லை. ஒரு அவசர ஊர்தி என்று சொன்னால் அது மனிதனுக்கு இருக்க வேண்டும், ஆனால் மாட்டிற்கு கொடுக்கிறார்களே என்று நம்மளுடைய உள்ளத்தில் நிறைய கேள்வி கணைகள் தொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை பொறுத்தவரையில் இந்த கேள்வி கணைகள் நமக்கு வந்தாலும், நம்மளுடைய உள்ளத்தை எந்த ஒரு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனுடைய அநியாயங்கள், அடிச்சாட்டியங்கள், அவன் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என்ன செய்யறான் அல்ல, இவ்வளவு சிரமப்பட்டு ஏன் அல்ல இவனுக்கு ஏன் ஆட்சியை கொடுக்குறான் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொன்னா, ஹிஜாபு பிரச்சனை. ஹிஜாபு மேட்ரு நாம வந்து மேடை போட்டு பேசல, என்னது ஹிஜாபு இப்படி பேணணும் அப்படின்னு உள்ள இறங்க அங்கங்க பேசினா கூட, அந்த ஹிஜாபு பிரச்சனைக்கு அப்புறம் என்னன்னா எல்லாருமே பேசினாங்க. அதுல முக்கியமான ஒரு செய்தினா, சிஏஎன்ஆர்சி வரும்போது கூட நமக்கு ஆதரவு கரங்கள் கொடுத்த சகோதர சகோதரில் கூட இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு சட்டத்தை ஒருவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், அது நமக்கு எதிரான சட்டம் இல்லை, அது அவர்களுக்கே எதிரான சட்டம். அவன் தன் வகைப்படுத்த வேண்டும், தன்னுடைய மக்களை தன் வகத்தில் இருக்க வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சில சட்டங்களை கொண்டு வரும் பொழுது, அவர்களோடு இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஒரு பேர் அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். இதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரு எந்த ஜாம்பவன் கூட இஸ்லாத்துக்கு வரலாம், அதுல நம்ம ஒன்னும் சொல்லவில்லை. ஆனால் இது மாதிரி வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன தோன்ற வேண்டும் என்று சொன்னால், எதிர்த்து செயல் இருக்கக்கூடிய எதிராளியினுடைய உள்ளத்தை நாம் எப்படி வென்றெடுக்க முடியும் என்று சொன்னால், இஸ்திகாமத் என்ற அந்த ஒரு செயல் மாத்திரம்தான் அவனுடைய உள்ளத்தை வென்றெடுக்க முடியும். நாம் எப்பொழுது நாம் உறுதியாக இறையச்சத்தோடு நம்மளுடைய களத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுது,
இன்னைக்கு ஹிஜாபு பிரச்சனைக்கு வந்தவன் நாளைக்கு வேற ஒண்ணுக்கு வருவான். வேற ஒண்ணுக்கு வர்றான், நாம சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம், இப்ப எழுப்பி விட்டுருக்கிறான், அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏ, மார்க்கத்தை வளர்ப்பதற்கு இந்த ஊர்ல உள்ளவங்க தேவை கிடையாது. யாரு? பாபுராஜ் பட்டேல் நினைக்கிற அவன் தான் அவன் காரணமாயிட்டான். இன்னைக்கு எங்க பாபுராஜின்னு சொல்லக்கூடிய இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாதியாக இருக்கிறவன் பிரச்சனை ஏற்படுத்தி இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் ஹிஜாப் அணிந்தால் மாத்திரம்தான் இஸ்லாமியத்தினுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றினால்தான் பெண்ணினத்தை போற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துட்டான். உண்மையா இல்லையா? இப்படிதான் வருவான். நாம என்ன நினைக்கிறோம்? நாம தூங்கிட்டோம், அதனால அவன் வெளியே வரான். இதைத்தான் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம போற வரைக்கும், உலகத்தால் அழிக்கிற வரைக்கும் நமக்கு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும், சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சிரமங்களினால் மாத்திரம்தான் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனையை நபி அவர்கள் நமக்கு கற்றிருந்த காரணத்தினால், சிரமங்கள் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் என்னுடைய உள்ளத்தை ஆட்டி படைக்க எவனாலும் முடியாது என்ற ஒரு சத்திய போதனையை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். யாருனாலும் வாப்பா, அடிக்கிறியா? அடிச்சுக்கோ. ஏ, நீ என்னை அடிக்க அடிக்க பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை வெட்ட வெட்ட பல நபர்கள் இஸ்லாத்திற்கு நுழைந்து அவர்கள் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆசானாக அல்லாஹ் மாற்றிக்கொண்டிருக்கிறான். இந்த நிலையை உணர்ந்த நாம தூங்கியதன் காரணத்தினால பாபுராஜ் வராரு, நரேந்திர மோடி வராரு, அமித்ஷா வராரு, யோகி ஆதித்யநாத் வராரு. யாரு எதுக்கு? நம்மளை கொல்றதுக்கு வராரா? நம்ம மார்க்கத்தை அழிக்க வராரா அப்படின்னு நாம நினைக்கிறோம். நிச்சயமாக இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் அத்தனை பேரையும் பயன்படுத்துகிறான் என்பதற்கு இந்த ஒரு செய்தி உதாரணம். நமக்கு எதுவுமே இல்லை. அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றான், உள்ளச்சம் இறையச்சம் உடையவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஏன் சும்மச காமு, அவர்களுக்கு மறுமை என்ற அந்த சொர்க்க வாழ்க்கை சுப செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தினால் அவருடைய உள்ளத்துல கவலையும் இல்லை, பயமும் இல்லை, எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கு அவர்களுக்கான சொர்க்கம் தான். அதை கொண்டு நாம் பயணப்படக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓ ஹர்தாவன் அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.